அன்பின் பரலோகத்தினாவே அருமையான காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Father in heaven, we come to you, Jesus' name. We thank and praise you for this wonderful morning, the wonderful day that you have added in our life. இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்நாளிலே குட்டி கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். Even on this Lord's Day, thank you, Lord, for bringing us together in your presence to come and worship you, to lift up your holy name. உம்முடைய பரிசுத்த சமூகத்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க ஆண்டவரே நீரில் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசிர்வதி தருவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு வேண்டிய உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் பிட்டு எங்களை போஷிக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us the word, Lord. Break the word and feed us, Lord. Hallelujah. Hallelujah. We completely submit and surrender ourselves in the hands of the Holy Spirit. பரிசுத்தாவின் கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகற்றுகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆசிர் தருவீராக, தேவனுடைய வார்த்தை ஆசிர் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் எங்களை ஆளுகை செய்து உமக்கு பிரியமான பாத்திரம் எங்களை மாற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Change us, Lord, as a pleasing vessel before your eyes, Lord. We bow down to give you all the honor, glory and praises. Ella ganam thudi mahimai umakke seluthugirom. In Jesus name we pray. Yesuvin naamathil ketkirom pidave. Amen. 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 பாடலை பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்கிற தானே பாடலை நாம் பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ஜனா எல்ஜனா, எல்லாம் வல்லவரே, எல்ஷடா எல்ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்ஷடா எல்ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்ஷடா எல்ஷடா. அதிகாலை ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி, அப்பா அப்பா
உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷாலோம் சமாதான தருகிறீர் சமாதானம் தருகிறீ சமாதானம் தருகிறீ யெகோவா ஷாலோம் எங்களுக்கு சமாதானம் தருகிறீ யெகோவா ஷாலோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா வின் தந்தையே வாழ்க ராஜா அல்லேலூயா கரங்களை உயர்த்தி வாழ்க ராஜா அல்லேலூயா காலை வேளையிலே வாழ்க ராஜா ஓ அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா நிஸ்ஸியே என்னாலும் வெற்றி தருகிற தேவன் அவர் ஹல்லேலூயா சேர்ந்து பாடுவோம் இம்மட்டும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்தாரே யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவனாய் ஜீசஸ் உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவாராஃபா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவாரபியே சுகம் தருபவ நீரே யெகோவாராஃபா சுகம் தருபவ நீரே
வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா கரங்களை தட்டி வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா நாமும் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் நாமும் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா வின் தந்தையே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா ஆண்டவரே அல்லேலூயா காலை வேளையிலே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதியும் வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா கரங்களை தட்டி அவருக்கு வாழ்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுநாதா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இந்த காலை வேளையிலே உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே அதிகாலையிலே எங்கள் கிருபை தந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனே எங்களை அதிகாலமே சகாய்க்கிற தேவனே அதிகாலையிலே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே அப்பா உம்மை அதிகாலையிலே தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறவர்கள் அப்பா அதிகாலமே உம்மை தேடுவார்கள் வசனத்தின்படி உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம் அன்பால் எங்கள் ஊற்றும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் உம் அன்பை ஊற்றும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எதை வேண்டி சீர்தூக்க வேண்டுமோ ஆண்டவரே எதை நீ கிளை நீர் பிருங்க வேண்டுமோ அப்பா உம் பாதம் நாங்கள் பணிகிறோம் ஆண்டவரே உம் பாதம் நாங்கள் பதுகிறோம் ஆண்டவரே புது எண்ணெயால் புது பலத்தால் புது கவியால் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே புது எண்ணெயால் புது கவியால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பி நீரம் நடத்துகின்றீர் நூதன சாலமில் சேர்த்திடுவீர் நிரப்பி நீரம் நடத்துகின்றீர் உம் பாதம் பணிந்தேன் உம் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே உம்மை நன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த
அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ என் இதய தெய்வமே நீ எனது இதயாருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசர் முகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசர் முகம் என்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடு சீக்கிரமாய் சேர்த்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேனும் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உந்த அன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீ நூதன சாலை சேர்த்திடுவே நிரப்பினிதம் நடத்துகின்றீ நூதன சாலை சேர்த்திடுவே உம் பாதம் பணிந்தேன் நாளும் யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேச முகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேச முகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேச முகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேச முகம் என்று கண்டிடுவே நேசுகிறேன் இயேசுவேவும் நேச முகம் என்று கண்டிடுவே நேசுகிறேன் இயேசுவேவே உள்ளத்தை அன்பால் ஊற்று காண்டவரே ஊற்று வீராக புது எண்ணெயால் புது அபிஷேகத்தால் புது கிருபையாடவரே உள்ளம் கொழுந்து விட்டு அறியட்டும் அப்பா ஸ்ரீமிரமலாங்க துடிமிரி அங்கலமாங்க சுடாலமாங்க சுடாய் ஹாலேலூயா தினந்தோறும் ஆசாரியன் பலிபீடத்தில்
அதிகாலமே போட்ட அக்கினியால் அவன் எரிய செய்வான். அது காலையிலே ஏறெடுக்கும் தூய பலி. இரவு முழுதும் பெறுகிற ஒரு பலி உண்டு. ஆனால் அதிகாலமே அவன் எல்லா கட்டைகளை போட்ட அக்கினியாய் அவன் எரிய விடுவான். அதுக்கு ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் அமையும். இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் மாமிசம் சுட்டறிக்கட்டும், ஆண்டவரே பலிபீடத்தில் என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே சர்வ அங்கமும் ஆண்டவரே உமக்கினியால் சுட்டறியும், ஆண்டவரே ஆண்டவரே அந்த பாசாரியன் ஆண்டவரே பலிபீடத்தில் கட்டைகளை அடுக்கி அப்பா அவன் அக்கினியால் சுட்டடிக்கிறது போல என் தீய எண்ணங்கள் செயல்களை இந்த காலை வேளையிலே சுட்டறியும். ஹல்லேலூயா! பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினியை தொட்டிடும் ஆண்டவரே. ஷராதரதபங்கரூரா! கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வான். இதை நம்ம சுத்தம் செய்கிற வேளை இது. கர்த்தர் கிளையை பிளங்கி கனியை எதிர்பார்க்கும் வேளை இது. கனி செடியாய் மாற்றும்படியாய், கொடியாய் பரும்படியாய், கிளையை நறுக்கி களையை பிடுங்கி கட்டைகளை பலிபீடத்தில் கட்டைகளை பலிபீடத்தில் அடுக்குகிற நேரம் இது. அன்று 120 பேர் நடுவே வந்த இயேசு தம் பக்தர்களை தேற்றும்படியாக Let his presence fill his house. Let his presence fill this morning hour. Oh, Jesus. We thank you, Lord. Nootri iruvadu pennaduve thetcharavalane van உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. ஆண்டவரே உம் பிரசன்னம் வேண்டும். ஆண்டவரே தாருமும் பிரசன்னம். ஆண்டவரே அப்பா அடியார்கள் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கும்படியாக எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, எங்களை விண்ணப்பத்தை தவறாமல் பதில் அளிக்கும் தேவனே, ஜெபத்தை கேட்கும் தேவனே. அப்பா அடியார்கள் நாங்கள் கூடி வந்துள்ளோம். ஆண்டவரே இயேசுவே நீ செய்த உபாகாரங்கள் கனை குறைத்து நின்றாகுமோ? கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்ணின் பொனி போல பாதுகாத்து ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்திலே கையில் ஏந்தி ரட்சகா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கொஞ்ச நேரம் வாயிலை தந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உதடுகளாம் கனிகளிலே பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா! சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சுரூபி 1000 பேரில் சிறந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம் துதிபலிக்கு அவர் போற்றப்படத்தக்கவர், பாத்திரர் அவர். ஹல்லேலூயா! கத்த செய்த உபகாரங்கள் கனக்கூரைக்க என்னலாகுமோ? கத்த செய்த உபகாரங்கள் கனக்கூரைக்க என்னலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி
ரட்சகரை தொழுகிறோம் ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழுவானமும் அது வானமும் அது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் வானமுமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் பணிந்து குனிந்து தொழுகிறோம் கனிந்தம்மை கண் பாருமே பணிந்து குனிந்து தொழுகிறோம் கனிந்தம்மை கண் பாருமே தேவா பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழு கர்த்தர் செய்த உபகாரங்கள் கர்த்தர் செய்த உபகாரங்கள் கரகுரைத்து என்னலாகுமோ கர்த்தர் செய்த உபகாரங்கள் கரகுரைத்து என்னலாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் எப்போ வருவீரன் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே எப்போ வருவீரன் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே பறந்து வீரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே பறந்து வீரைந்து தீவிரமே இறங்கி வாப்பாரா இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே கேடிவும் பாதம் தொழுகிறோம் இரக்கம் நிறைந்தவராய் ஆண்டவரே நீரின் மத்தியிலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நீ செய்த உபகாரங்கள் ஆயிரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே கடந்த மாதங்கள் வருஷங்கள் நாட்கள் முழுவதும் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே எங்களை இயலாது முடியாது என்ற நேரத்திலே கர்த்தர் எங்களை கரம் தூக்கி வழி நடத்தினீரே வாக்கு தத்தங்கள் பல தந்து எங்களை நடத்தி வந்தீரே ஒரு தந்தை போல எங்களை தூக்கி சுமத்தீரே அப்பா நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே நீர் மாத்திரமே சுவே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே ஜீசஸ் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே கரங்களை தட்டி உற்சாகமாய் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே ஓ வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தி ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தி ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்த மனீர் உம்மை ஆராதிப்போம்
அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினார் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே ஓ நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினார் என்றும் ஜெயம் எடுப்போம் எதிரியின் படையுமை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன் சொல்லுங்க எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன் பாட செய்தீர் எம்மை துதிக்க செய்தீர் எதிரியின் மதிர்களை ஊடங்க செய்தீர் பாட செய்தீர் எம்மை துதிக்க செய்தீர் எதிரியின் மதில்களை உடைக்க செய்தீர் இனி நீர் மாத்திரமே ஓ நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றும் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீரே ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தெரியாத திகைத்த வேளையிலே எங்களுக்கு எதிர்காலம் கொண்டு வந்தீரே அப்பா எதிர்பார்த்தல் வராத போது எதிர்பார்க்காத நீர் ஆண்டவரே எங்களுக்கு வந்து துணையாய் நின்றீரே எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் ஓ எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீரோ சிறுயிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே ஓ நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் செல்லுவோம் Lord you alone Lord Jesus ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே You alone are master ஆண்டவரே you are own you alone you alone you alone you alone இயேசுவே நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே And you alone are my strength.
This is my heart's desire, Lord. Jesus, I belong to you. Jesus, I believe. The reason that I sing, the reason that I live. Jesus, I believe. Jesus, I believe. வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும் ஆண்டவரே. The reason I live, the reason that I sing with all I have. The reason I live is to worship you. I worship you. My desire, and this is my life to you, Lord. The reason I live is to worship you alone, oh Father. Is to worship you. We bow down to give you all glory, honor and praise. ஆண்டவரே, எங்கள் சிரம் தாழ்த்தி எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஏற்புடைய உகந்த காணிக்கையாய் மாற்றும் ஆண்டவரே. பலிபீடத்திலே எப்பொழுதும் எங்கள் வையும் ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் நொறுக்கியே வையும் ஆண்டவரே. உம் சித்தம் செய்ய எங்களை பயன்படுத்தும், மகிமையானவரே காயத்துப்படுத்தும். நீர் எங்களோடு பேசும், உங்களுடையதாய் ஆக்கும் ஆண்டவரே, உங்களுடைய உடையதாய் ஆக்கும். மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காருவோம். Before we could proceed to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக we'll hear a special song. ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலம்பி அலைந்து தேடு, நீ நினைத்த
புலம்பி அலைந்த தேடு செயல் பெற்றால் இன்றே மகிழுவாய் அங்கே செயல் பெற்றால் இன்றே மகிழுவாய் அங்கே Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I give to all in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். When we come to the presence of God. தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்போதெல்லாம் He fills us with his joy. தம்முடைய மகிழ்ச்சியினாலே தேவன் நம்மை நிரப்புகிறார். The greatest privilege every child of God can have in this face of the earth is experiencing the touch and the intimate presence of the living God. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிற பிரதான சிலாக்கியம் என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்து அவருடைய தொடுதலை பெறுவதே. Hallelujah. Hallelujah. And I believe you are all ready to have received the word of God. நீங்கள் அனைவரும் தேவனுடைய வார்த்தையை பெற ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Before proceeding, let me tell you, you are sitting in your local house church. நீங்கள் உங்களுடைய உள்ளூர் சபையிலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The spiritual head in the family is the pastor of your family. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தலைவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போதகராய் இருக்கிறார். So remember, in the first century the family head was the pastor of the family, and they gave all reverence when they come to the presence of God to worship the Lord in their respective houses. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், முதலாவது நூற்றாண்டிலே வீடுகளிலே குடும்பங்களாய் ஆராதிக்க தேவனை ஆராதிக்க அமர்ந்த பொழுது குடும்ப தலைவர்கள் அந்த ஆராதனை நடத்தினார்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Today morning I was talking to a brother. இந்த நாளின் காலை நேரத்திலே சகோதரர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். I said, are you attending the whole service? நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் முழு ஆராதனையிலும் கலந்து கொள்கிறீர்களா? He said, now and then. அவர் சொன்னார், அவ்வப்பொழுது. I will keep on doing all my household things and then I'll just watch now and then. என்னுடைய வீட்டு வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன், அவ்வப்பொழுது நான் ஆராதனையும் நான் பார்ப்பேன். That is totally not correct. அது முற்றிலும் சரியானது அல்ல. When the worship starts, ஆராதனை ஆரம்பிக்கப்படும்போது, we should take on every care and fear to sit down as a family from the beginning till end until the service is over. கவனத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆராதனை முடியும் வரைக்கும் நாம் துவக்கத்திலிருந்து குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திலே அமர வேண்டும். I believe you are all settled now in your comfortable places and ready to receive the word of God with real expectation. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் வசதியாக அமர்ந்து எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய வார்த்தை பெற ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன்.
Please turn with me just to Psalm 46 verse 10. இன்னொடே கூட சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். We will read for you. இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றோம். Psalm 46 verse 10. சங்கீதம் 46:10. Be still and know that I am God. I will be exalted among the nations. I'll be exalted in the earth. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். In English it is said be still. In Tamil it is said sit down. ஆங்கிலத்திலே நீங்கள் அமைதியாயிருங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழிலே நீங்கள் அமர்ந்திருந்து என்று கூறப்பட்டிருக்கிறது. As a parallel to wonder in the light of God's salvation, silence is a blessed product of the rest that we have in our living God. தேவனுடைய இரட்சிப்பின் வெளிச்சத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், அவருடைய சமூகத்திலே நமக்கு இருக்கின்ற அந்த அமைதியும் இளைப்பாறுதலுமே. Knowing that our God is our God prompts us to be still. நம்முடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நான் அமைதியாய் இருக்கட்டும் என்று நம்மை ஊக்குவிக்கிறது. Even in the face of uncertainty and suffering, the psalmist can say, for God alone my soul waits in silence. From him comes my salvation, for my hope is from him. நிலையற்ற சூழ்நிலையிலும் பாடுகளின் மத்தியிலும் சங்கீதக்காரன் என்ன கூறுகிறான்? என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A couple of days before, இரண்டு தினங்களுக்கு முன்பாக, when I was reading the word of God, தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருந்தபோது, I came across this caption, be silent. அமைதியாய் அமர்ந்திருந்து என்ற அந்த இரண்டு வார்த்தைகளை நான் பார்த்தேன். The Lord looked at, appears as if the Lord looked at me and pointed me, said just be quiet. ஆண்டவர் என்னை பார்த்து அமர்ந்திரு என்று சொன்னது போல் இருந்தது. He said be silent. அமர்ந்திரு, அமைதியாயிரு. And at that time I was a little bit turmoil in different kinds of thoughts about the situation which is going on. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கின்ற எல்லா காரியங்களையும் நினைத்து என்னுடைய மனதிலே சற்று ஒரு கலக்கமாய் இருந்தது. The church, after going through a beginning time of transition through the worldly secular situations, now the church is really perplexed or in a mind of a big question, what next, what's going to happen? இந்த உலக சூழ்நிலைகள் நிமித்தமாக சபையானது ஒரு மாற்றத்துக்குள் கடந்து வந்த பிறகு இப்பொழுது அடுத்தது என்ன நடக்க போகிறது என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறது. Now we are facing an uncertain future. இப்பொழுது ஒரு நிலையில்லாத எதிர்காலத்தையே நாம் பார்க்கிறோமே. And also many people are stuck with small small sickness and they are forced to think whether are they too caught up in this COVID. ஒரு சிலருக்கு அவ்வப்பொழுது சற்று பலவீனமோ அல்லது சுகவீனமோ ஏற்படும் பொழுது, எனக்கும் ஒருவேளை இந்த கொரோனா வியாதி வந்திருக்குமா என்ற பயம் வந்து விடுகிறது. இட்ஸ் நேச்சுரல், இது இயற்கையான காரியம். ஹியூமன், இட்ஸ் எ சைக்காலஜிக்கல் ட்விஸ்ட். நாம் மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். இது நம்முடைய மனநிலையை இது காட்டுகின்றது. இன் திஸ் டைப் ஆஃப் அ ப்ரிவெயிலிங் அட்மாஸ்பியர், இப்படி நிலவுகின்ற சூழ்நிலையில் தானே, when we look at our Lord, நம்முடைய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும்போது, sometimes we blab our words. ஒரு சில நேரங்களில் நம்ம வார்த்தைகளை உளறி விடுகிறோம். In the beginning, of course, the Lord spoke to the whole body of Christ according to 1 Chronicles 7:14 that we need to repent our ways that he may heal our land. 1 Chronicles 7:14 பார்க்கும்பொழுது, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றும், அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய தேசத்திலே ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் கொண்டு வருகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோமே. That is 100% true. அது 100% உண்மைதான். It is happening. அது நடைபெறுகிறது. I think whether the expected spiritual standard in his body has not attained, that's why God is still silent.
நான் என்ன நினைக்கிறேன் என்றால் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த ஆவிக்குரிய தரமானது சபையிலே இன்னும் இருக்காமல் இருக்கிறபடியினாலே தேவன் சற்று அமைதியா இருக்கிறார் போல இருக்கிறது. So I was asking lot of questions. ஆகையால் நான் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். What out by the ministry future? என்னுடைய ஊழியம் எப்படி இருக்க போகிறது எதிர்காலத்தில்? What about my family's future? என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? What about the body of Christ? What is going to happen, Lord? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எதிர்காலத்திலே எப்படி இருக்க போகிறது? Are you going to come immediately? ஆண்டவரே, நீங்கள் உடனடியாக வர இருக்கிறீர்களா? Are you going to give a time of a turning point, a time of great revival in the world? இல்லை என்றால் உலகத்திலே ஒரு மகா பெரிய எழுப்புதலுக்கும் சபையானது ஒரு பெரிய விதத்திலே திரும்பி உம்மிடம் வருகிறதற்கும் நேரம் கொடுக்க போகிறீர்களா? I'm just telling what was all the things going on in my mind. என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். That's where the Lord told me to be silent. அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் என்னை பார்த்து நீ அமைதியா இருந்து கூறினார். I was drawn to this beautiful verse. இந்த அழகான வசனத்துக்கு நான் ஈர்க்கப்பட்டேன். Be still and know that I am your God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He not only finished with that. இதை சொல்லி அவர் நிறுத்தி விடவில்லை. He said I'll be exalted among the nations. அவர் மேற்கொண்டு சொல்கிறார் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். I'll be exalted in the earth. பூமியிலே உயர்ந்திருப்பேன். If you read verse 9 to 11 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் we can see the background and I was just taken up by these words which appears to be so real in our present situation. இந்த வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கின்ற பின்னணியை நான் பார்த்து இப்பொழுது நிலவென்ற நிலைமைகளையும் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், தொடப்பட்டேன். Let's read verse 9 to 11. 9-11 வசனம் வாசிக்க நாம் கேட்போம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You should give a title to this psalm. இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். God the refuge of his people and the conqueror of the nations. Amen. தேவன் தம்முடைய ஜனத்தின் கேடகமும் ஜெயிக்கிறவருமாய் இருக்கிறார். He is the conqueror of nations. அவர் தேசங்களை ஜெயிக்கிறவருமாய் இருக்கிறார். Wow. It was so something wonderful to me. இது மிகவும் அருமையா இருந்தது எனக்கு. The whole world was going through some kind of pride and a different kind of thought that we are self sufficient, we are powerful. Every nation, every government started to boast about themselves. உலகத்தில் இருக்கிற தேசங்கள், அரசாங்கங்கள் எல்லாம் இந்த நிலைமை வருவதற்கு முன்பதாக நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறோம், எங்களிடத்திலே எல்லா திராணியும் இருக்கிறது, நாங்கள் வல்லரசுகளாக இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் தங்களை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். No nation come against us. எந்த தேசமும் எங்களுக்கு விரோதமா வர முடியாது. And now every superpowers come down to realize that we are nothing before God. இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது? தேவனுக்கு முன்பதாக நாம் ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு ஒவ்வொரு வல்லரசும் கூட வந்திருக்கிறது. On the other hand, அதற்கு மாறாக the church was going through a time of persecution. மற்றொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது சபையானது ஒரு உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்து கொண்டிருந்தது. That's why amidst this situation in the world, God is the conqueror of all the heavy hearted and the proud minded people, at the same time refuge to his church, to his people. ஆகையால் தான் நான் சொல்கிறேன், உள்ளத்திலே பெருமையோடு என்னை யாரும் வசிக்க முடியாது என்று நினைத்தவர்களை தேவன் ஜெயிக்கிறவராகவும் தம்முடைய உபத்திரவப்படுகிற சபைக்கு தேவன் அடைக்கலமாகவும் இருக்கிறார். I title to this message as be still and silent. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இதுதான், அமைதியாய் அமர்ந்திரு. Be still and
silent. அமைதியாய் அமர்ந்திரு. The Lord looks at two kinds of people and saying the same statement. தேவன் ரெண்டு வகையான ஜனங்களை பார்த்து இதே வாக்கியத்தை கூறுகிறார். First he says to his church in a soft, loving, promising word said, be still. முதலாவது தேவன் தம்முடைய சபையை பார்த்து ஒரு சாந்த அன்பு தயவு நிறைந்த குரலோடு அமைதியாய் அமர்ந்திரு என்று கூறுகிறார். Don't worry, wait for some time. கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச நேரம் பொறுத்திரு. But the same time to the world. அதே நேரத்தில் உலகத்தை பார்த்து Don't think too much of yourself, just be quiet and silent. உன்னை குறித்து அளவுக்கு மீறி நீ நினைக்காதே, நீ அமைதியாய் அமர்ந்திரு என்று தேவன் கூறுகிறார். This is a message to the whole world. இது இந்த செய்தி முழு உலகத்துக்கும் வருகிறது. We need to understand that we have a creator and the creator who has created the big universe and you and me. நமக்கு சிருஷ்டிகர் இருக்கின்றார். நாம் சிருஷ்டிகர் ஒருவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவரே அண்ட சராசரங்களை எல்லாம் உண்டாக்கினவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We sometimes we feel that we are more smarter than God. ஒரு சில நேரத்திலே நாம் தேவனை காட்டிலும் மிகவும் அறிவாளிகள் என்று நினைத்து விடுகிறோம். You remember the words of the maker of the Titanic ship who said even God could not break it. டைட்டானிக் என்ற அந்த மகா பெரிய கப்பலை உருவாக்கின அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் தேவனாலும் கூட இந்த கப்பலை உடைக்க முடியாது என்று. God broke the first ship, the biggest ship in the world. முதலாவது உருவாக்கப்பட்ட அந்த பெரிய கப்பலை கப்பல் உடைந்து போனதை நாம் பார்க்கிறோம். There are so many lessons we learn from history. வரலாற்றிலிருந்து அநேக பாடங்களை நாம் பார்க்கிறோம். This simple invisible enemy, the virus, has crept even the kings, the palaces and the big shots of this world. மிகவும் சிறிய கண்ணுக்கு தெரியாத இந்த பெரிய இந்த எதிரியாகிய கொரோனா கிருமியானது அரண்மனைகளுக்குள்ளும் சென்று ஜனங்களை தாக்கி இருக்கிறது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We need to bow down, keep our mouth shut and listen what God wants to talk to us. நாம் அமைதியாய் இருந்து தேவன் நம்மிடத்திலே என்ன பேசுகிறாரோ அதை நாம் செவி சாய்த்து கேட்க வேண்டும். The Bible says. வேதம் கூறுகிறது. When the anger and indignation of the Lord passes through, just hide yourself. He speaks to the church. சபையை பார்த்து தேவன் கூறுகிறார், சினம் கடந்து போகும் மட்டும் உன் அறைக்குள் நீ இரு என்று. Hallelujah. Hallelujah. So it is a time God has given to the church to be silent, to hide ourselves and to think and pause and revitalize our spiritual energy during this wonderful opportunity God has given us. அமைதியா இருந்து அமர்ந்திருந்து நம்முடைய ஆவிக்குரிய திராணியை தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து கொள்ளும்படியாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். As I was lingering in the presence of God for the past 3 days. கடந்த 3 நாட்களாக தேவனுடைய சமூகத்திலே நான் தரித்திருந்த போது the spirit of the Lord gave me 4 beautiful thoughts. தேவனுடைய ஆவியானவர் என்னிடம் அழகான 4 குறிப்புகளை கொடுத்தார். May I give the points before I proceed? நான் பேசுவதற்கு முன்பதாக குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன். Number 1. முதலாவது, be silent and know God's authority. அமர்ந்திருந்து தேவ அதிகாரத்தை அறிந்து கொள். Number 2. இரண்டாவது, be silent in God's anger. அமைதியாய் தேவ கோபத்தில் மறைந்து கொள். Number 3. மூன்றாவது, be silent and experience God's amaze. அமர்ந்து தேவ மகத்துவத்தை அனுபவித்துக்கொள். Number 4. நான்காவது, be silent until you reach God's altitude for you. அமைதியாய் தேவ உயர்வை அடைந்து கொள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I believe if we understand the 4 beautiful things and take it to our personal life, we can be rest assured of the fact that we know there's no need for us to worry about anything. இந்த 4 குறிப்புகளையும் நாம் நன்றாக புரிந்து கொண்டு நாம் இவைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கலங்க அவசியமற்றவர்களாய் இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Be still and know that I am the Lord. அமர்ந்து தேவ அதிகாரத்தை அறிந்து கொள். What does it appear? What does it show?
எதை இது குறிக்கிறது? When he said I am the Lord, தேவன் நானே கர்த்தர் என்று சொல்லும்போது, he is the king of kings and the lord of lords and he is the king and lord of every authority under the sun. அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த சூரியனுக்கு கீழே இருக்கின்ற எல்லா அதிகாரத்துக்கும் அவரே அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். When Jesus was silently sleeping in the boat, இயேசு கிறிஸ்துவானவர் படவிலே அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்த போது, it appeared as if he doesn't know anything. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதது போல இருந்தது. But his authority didn't sleep. ஆனால் அவருடைய அதிகாரம் தூங்கவில்லை. Hallelujah. Hallelujah. What happened when the believers, when the disciples were really afraid? அந்த சீஷர்கள் எல்லாம் மிகவும் பயந்து போயிருந்தார்களே, நடந்தது என்ன? The need of the hour is simple, dependent on God and faith even amidst any turmoil and situation. இந்த காலத்தின் அவசியம் என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலை எந்த கலக்கமா இருந்தாலும் தேவனை அமைதியாய் சார்ந்து அவரை விசுவாசித்துக் கொண்டிருப்பதுதான். Hallelujah. Actually, the physical Jesus was sleeping, but the Son of God, the Son of God, the one among the triune God, was holding the authority. தேவனுடைய அந்த படவின் சம்பவத்தை பார்க்கும் பொழுது சரீரத்திலே வெளிப்பட்ட சரீர பிரகாரமான இயேசு கிறிஸ்து உறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய குமாரன், திருத்துவ தேவனில் ஒருவராகிய தேவனுடைய குமாரன் அந்த சூழ்நிலையிலே அதிகாரம் உள்ளவராய் காணப்பட்டார். Simply put, you can't obey if you are not silent to listen. சாதாரணமா சொல்லணும்னா, எந்த ஒரு காரியத்தையும் அமைதியா இராமல் இருப்போம் என்றால் கேட்டு நாம் கீழ்ப்படிய முடியாது. When he rose up, அவர் எழுந்தபோது, even the whole nature was put to silence by his command. அவருடைய கட்டளையினாலே முழு இயற்கையும் அமைதியாயிற்று. This is true on not only a physical level but also in a spiritual one. இது சரீர பிரகாரமான காரியமாகவும் இல்லாமல் இது ஆவிக்குரிய காரியத்திலும் இது உண்மை. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Come to the life of Moses. மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, Moses highlights this idea when in his one of his final speeches as he underscores Israel's call to obey of all Lord's commandments. Do you know what he said? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற சகல கட்டளைகளுக்கும் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று மோசே வலியுறுத்தி கூறின போது ஒரு காரியத்தை சொன்னார். He said, "Be silent and hear, O Israel." அமைதியாய் இருந்து நீங்கள் கேளுங்கள் இஸ்ரவேலரே. So God's commandments and our obedience are hinged together by spiritual silence before the king. தேவனுடைய கட்டளைகளும் நம்முடைய கீழ்ப்படிதலும் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற நம்முடைய அமைதியை பொறுத்து தான் இருக்கிறது. Conversely, disobedience is the uproar of indwelling sin in our heart. And it denies who we are in Christ. நாம் அமைதியற்ற நிலைமையிலே நாம் இராமல் நாம் நமக்குள்ளாரே தத்தளித்துக் கொண்டு கலங்கி கொண்டு இருப்போம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை மறந்து அதை நாம் நிராகரிக்கிறவர்களாய் இருந்து விடுவோம். Simply we start blabbering things. நம்ம சாதாரணமாவே வார்த்தைகளை சொல்லி உளறிறோம். We are not at rest. நம்முடைய உள்ளம் ஒரு இளைப்பாறுதல் அற்ற நிலைமையில் இருக்கிறது. This principle holds in a general way, not just for God's people, but of all his creation, even the demons. இந்த குறிப்பிட்ட காரியமானது தேவனுடைய சபைக்கு மாத்திரமல்ல, இயற்கை முழுவதுக்கும் பொருந்துகிறது. ஏன்? இது ஆவிகளுக்கும் பொருந்துகிறது. The storm was silenced. அந்த பெரிய பெருங்காற்று அமைதியாய் அமைதியாக்கப்பட்டது. If you read Mark 1:25 and Luke 4:35, மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 25 வசனத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 35 வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால், Jesus commanded the demons. அந்த ஆவிகளை பார்த்து இயேசு கட்டளையிட்ட போது, he used one word. ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். He said, "Be silent." அமைதியாயிரு. Hallelujah. Hallelujah. Simple as it. சாதாரணமாகவே. What a great authority in one word. ஒரே ஒரு வார்த்தையில் இவ்வளவு அதிகாரம் பாருங்களே. We need to understand
that only when we are silent can we understand God's authority. நாம் அமைதியா இருக்கும்போது மட்டுமே தேவனுடைய அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். Even in our own personal situation. நம்முடைய சொந்த சூழ்நிலைகளிலும் கூட. In our family matters. நம்முடைய குடும்ப காரியங்களிலும் கூட. Sometimes you come across crossroads in our life. ஒரு சில நேரங்களிலே குழப்பம் அளிக்கின்ற ஒரு அநேக ஒரு சந்திப்புகள் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுகிறோம். We are not able to decide on one particular thing. ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தை நம்மால் எடுக்க முடியவில்லை. Sometimes many believers too go through a lot of confusions and make great mistakes. விசுவாசிகளும் கூட அநேக நேரங்களிலே குழப்பம் அடைந்து அவர்கள் தவறுகளை செய்து விடுகிறார்கள். Sometimes husbands make some decisions without the knowledge of the wife. ஒரு சில நேரங்களிலே மனைவிக்கு தெரியாமலே கணவன் தீர்மானங்களை எடுப்பது உண்டு. Without knowing the husband, the wife takes some decisions. ஒரு சில நேரங்களிலே கணவனுக்கு தெரியாமலே மனைவி தீர்மானங்களை எடுப்பது உண்டு. That creates a lot of gap and crack in a long term of their life. அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த உறவிலே பார்க்கும் பொழுது அது பிளவுகளையும் வெடிப்புகளையும் உருவாக்கி விடுகிறது. In that situation, just be silent. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருங்கள். What do we exhibit when we are silent? நாம் அமைதியாய் இருக்கும் பொழுது எதை வெளிப்படுத்துகிறோம்? God is in control of my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறார். Hallelujah. Hallelujah. So I'll be silent. உடனடியான ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். How can I be silent? நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? You can ask me. என்னை பார்த்து கேட்கலாம். The more you become silent, the more fast God will work for you. நீங்க எந்த அளவுக்கு அமைதியாய் விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வேகமாய் தேவன் உங்கள் சார்பிலே அவர் கிரியை செய்வார். When you control your emotions, when you control your chaos and confusions, when you go to the presence of God in silence, what do you say and what do you exhibit? You say that, Lord, I do not know anything. Please do something. I am keeping my mouth shut. Man, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி குழப்பமும் நெருக்கமும் உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கின்ற நிலைமையிலே தேவனுடைய சமூகத்துக்கு சென்று ஆண்டவரே என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, நான் அமைதியாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். Praise be God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In every situation, what I mean, in every one of your spiritual condition, in every one of your physical condition, in every one of your family conditions, be silent and leave it to the Lord, which means God will take over. எல்லா சூழ்நிலைகளும் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய ஆவிக்குரிய எல்லா நிலைமைகளையும் நான் குறிக்கின்றேன். உங்களுடைய சரீர பிரகாரமான சூழ்நிலையை குறிக்கின்றேன். உங்களுடைய எல்லா குடும்ப காரியங்களையும் நான் இதிலே குறிக்கின்றேன். அமைதியாக இருந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God is teaching the whole world a lesson. முழு உலகத்திற்கும் தேவன் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். Many nations think they are very smart. அநேக தேசங்கள் மிகுந்த அறிவாளிகள் என்று தங்களை குறித்து நினைக்கிறார்கள். They try to go beyond God's limits to man's life standard. மனிதனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அளவு கோட்பாடுகளை தாண்டி என் வாழ்க்கையை வாழலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். The earth is created only for living. இந்த பூமியானது நாம் உயிர் வாழவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. Everything is rationed and beautifully kept. ஒவ்வொரு காரியமும் நன்றாக அழகாக அளவிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. The light, the heat, the water, the atmosphere, the oxygen, everything is beautifully kept only in earth. பூமியிலே மாத்திரம்தான் இந்த அருமையான சுவாசிக்கும் காற்று, நீர், சூழ்நிலைகள் எல்லாம் அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. Now only many people come to understand what is the real value of oxygen. When God has beautifully given us free, we didn't have a thought even to thank God for the wonderful air that he has given us to breathe. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நமக்கு ஒரு உணர்வு,
ஆண்டவர் நாம் சுவாசிக்கும்படிக்கு இவ்வளவு சுத்தமான காற்றை கொடுத்திருக்கிறாரே, இதை குறித்து இத்தனை நாள் நினைவற்றவனாய் இருந்திருக்கிறேனே என்று. Because of the satanic thoughts that he implanted in the human being, we went to crossing many technologies to pollute this whole world, to spoil this old vegetation, to spoil the normal life, and because of the greed of money, the world has spoiled the beautiful natural creation of this world. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு தேவன் உருவாக்கின அந்த அழகான சுற்றுப்புற சூழலையே நாம் மாசுபடுத்தி அதை கெடுத்து கொண்டிருந்தோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Did you imagine just few years back that a small child which has to go to school should wear mask? ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளும் கூட இந்த முகக்கவசம் போட வேண்டிய ஒரு நிலைமை வரும் நம்ம நினைச்சிருப்போமா? Things have changed very from bad to worse. மோசமான நிலைமையிலிருந்து மிகவும் மோசமான நிலைமைக்கு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. The body of Christ should understand that the world has failed to understand God's authority. தேவனுடைய அதிகாரத்தை உலகமானது அறிந்து புரிந்து கொள்ள தவறிவிட்டது என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். The same applies to the church. இதே காரியம் சபைக்கும் பொருந்தும். What a great chaos and confusions and divisions and a lot of worldly thoughts to say that I am big, your truth is big, my doctrine is good, and this and that. Fail to understand God's real authority of our spiritual life. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலும் எவ்வளவு குழப்பங்கள். நான் சொல்றது தான் சரி, என்னுடைய உபதேசம் தான் சரி, நான் தான் உன்னை காட்டிலும் வளர்ந்திருக்கிற பெரியவனாயிருக்கிற என்றெல்லாம் பேச்சுக்கள், என்றெல்லாம் எண்ணங்கள் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. Not only in the world, உலகத்தில் மாத்திரமல்ல, not only in the church, சபையில மாத்திரமல்ல, even to an individual, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் போதுமே கூட. Do you have the habit, do you have the realization that we are nothing before God? We can never boast ourselves as somebody bigger than anybody in the church. தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லை, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நான் மற்ற யாரை காட்டிலும் எந்த விதத்திலும் நான் பெரியவனே இல்லை என்ற ஒரு சிந்தையோடு நாம் ஜீவிக்கிறோமா? That's why the Bible says that he confounds the wise and raises the poor. ஆகையால்தான் வேத வசனம் the foolish in man's eyes. ஆகையால்தான் வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விட்டு ராஜாக்களோடு அமர செய்கிற தேவனாயிருக்கிறார். To confound the wise he chose the foolish. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்கிறார். Never forget that. இதை மறந்துவிட வேண்டாம். God is in control. தேவன் ஆளுகை செய்கிறார். Number 2. இரண்டாவது. Before I could go to number 2. இரண்டாவது குறிப்புக்கு செல்வதற்கு முன்பாக, can we make a small confession? ஒரு அறிக்கை நாம் செய்வோமா? God is in control of my life and I will be silent. God is in control of my life and I will be silent. Come on, say that once again. Everybody lift up your hands and say, God is in control of my life. God is in control of my life and I will be silent. And I will be silent. தமிழ்ல சொல்லுங்க. தேவன் என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார். தேவன் என் வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறார். ஆகவே அமைதியாய் இருப்பேன். ஆகவே அமைதியாய் இருப்பேன். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Number 2. இரண்டாவது. Be silent in God's anger. தேவனுடைய கோபத்தில் அமைதியாய் இருங்கள். Not only this, I add a small title to that. Be silent in God's anger and yours also. இதனோடு ஒரு வாக்கியத்தை நான் சேர்த்து சொல்ல வருகிறேன். தேவனுடைய கோபத்திலே நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுடைய கோபத்திலும் நீங்க அமைதியாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. I told at the beginning, until the indignation is past, he said the church, hide yourself and be silent. நான் துவக்கத்திலே சொன்னேன், தேவனுடைய சின்னம் கடந்து போக மட்டும் சபையே அறைக்குள் உன்னை ஒளித்துக்கொள் என்று. We know that God's anger is revealed in the world. உலகத்திலே தேவனுடைய சினமானது
வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். And I think still God's wrath is still it's not at over. தேவனுடைய சினம் இன்னும் கடந்து போகவில்லை என்று நான் நினைக்கிறேன். But as far as my understanding, the whole world has come to a realization that we are nothing before God. தேவனுக்கு முன்பதாக நம்மலாம் ஒண்ணுமே இல்லைங்க என்ற அந்த உணர்வை முழு உலகமும் அடைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். The wicked started raising more in this world. இந்த உலகத்தில் இன்னும் நம்ம உயர்ந்துகிட்டே போலாம். But when we see all these things happen, ஆனா இப்படிப்பட்ட சூழலை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது, God is allowing. தேவன் அனுமதிக்கிறார். Let the wicked be more wicked. துன்மார்க்கன் இன்னும் அதிக துன்மார்க்கம் செய்யட்டும். Let unholy be unholy. அசுத்தமானவன் இன்னும் அசுத்தத்தை செய்யட்டும். But you, ஆனால் நீயோ, become more holy. நீ இன்னும் பரிசுத்தமாய் வளரு. Hallelujah. Hallelujah. We need to be silently waiting in God's presence for the transformation in our life and for the transformation in others' life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நாம் அடையவும், மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெறவும் நாம் தேவனுடைய சமூகத்திலே அமைதியாய் காத்திருக்க வேண்டும். துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் வேதம் சொல்கிறது. The Bible says the wicked goes ahead and is punished. When something is uncertain before our eyes, we need to be silent to understand and to realize why this is allowed. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு காரியம் தெளிவற்றதா இருக்கும் பொழுது நாம் அமைதியா இருந்து ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். In the beginning, when some persons told me, the government may say anything, it's all from Satan, I will just go like that. No. Don't think you're too smart. இந்த கொரோனா வைரஸ் முதலாவது வந்த நாட்களிலே ஒரு சிலர் சொன்னாங்க, அரசாங்கத்துக்கு என்ன வேலை இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க, இது பிசாஸ் அனுமதித்து இருக்கிறது, ஆகையால் நான் தைரியமா நான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம போவேன். First realize this has been sent to teach you and me a lesson. முதலாவது நான் புரிந்து கொள்ள வேண்டும், இது உங்களுக்கும் நமக்கும் பாடத்தை கற்றுத்தரும்படியாகவே இது அனுப்பப்பட்டிருக்கிறது. The church has gone very far from God's plan and will. தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய திட்டத்திலிருந்து சபையானது அதிகமாய் விலகி இருக்கிறது. Christian families are lethargic without having the real fear and reverence before God. தேவனுக்கு முன்பதாக நடுக்கமற்றவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமலும் கிறிஸ்தவ குடும்பங்கள் காணப்படுகிறது. Family is not giving importance to unity of the body of Christ coming together to worship the Lord. தேவனை ஒரு மனதோடு ஆராதிக்கும்படி ஒரே சரீரமாய் ஆலயமாய் ஆண்டவரை ஆராதிக்க வருவதிலே சபையானது கவனமற்றதாய் இருந்து விட்டது. Just casually coming to the church. ஏதோ ஒரு பொழுது போக்குக்கு வருகிறது போல ஆலயத்துக்கு வருவது. Now earlier days the church was made, people came rushing to the church. முந்தின நாட்களை பார்க்கும் பொழுது ஆலயத்திற்கு ஆத்துமாக்கள் விசுவாசிகள் ஓடி வருவார்கள். Now the church is tailor suited according to the needs of the people. ஆனால் இப்பொழுது சபையோ ஜனங்களுடைய போக்குக்கு ஏற்ப தன்னுடைய செயல்முறையை மாற்றி அமைத்து விட்டது. I am not here to hurt anybody's feelings. யாருடைய உணர்வை காயப்படுத்த இந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை. I have lot of jobs on Sunday. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. I can't put leave. எனக்கு லீவ் போட முடியாது. So we will alterate a service so that you can attend the service and then go to work. ஆகையால் நான் வேலைக்கு போற மாதிரி ஆராதனை நேரத்தை நான் மாற்றி அமைத்து நான் செல்வேன். Just a few minutes of service. ஆராதனையில ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே கலந்து கொள்வேன். Just 10 minutes of worship, that's all. After the word of God, bye bye. ஆராதிக்க 10 நிமிடம், பிரசங்கம் கேட்க அரை மணி நேரம், அவ்வளவுதான் சென்று விடுவேன். Totally one and a half hours, that's all. முற்றிலுமாக ஒன்று அல்லது ஒன்று மணி நேரம், அவ்வளவுதான். Where is the church going? சபை எங்கே செல்கிறது? How what the word of God says about the Lord's day?
கர்த்தருடைய நாளை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? The whole day. முழு நாளும். It is not said half day or quarter day. அது கால் நாளோ அல்லது அரை நாளோ என்று சொல்லவில்லை. If we are not able to spend at least 3 hours in God's presence, how can you say that you are a Christian? தேவனுடைய சமூகத்திலே வாரத்திலே 3 மணி நேரம் சபை கூடுதலுக்கு வந்து இருக்க முடியாவிட்டால் நான் எப்படி என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? God is not looking at the quantity or the size of the church, but he looks the quality. தேவன் சபையின் அளவையோ சபையின் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறார்களை என்பதை பார்க்கிற தேவனாய் இராமல் சபை எந்த அளவுக்கு தரமாய் அவரை ஆராதிக்கிறது என்பதை பார்க்கிறார். It's high time the church realizes God's anger on it. நாம் தேவனுடைய சினத்தை கோபத்தை முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள்ளே வந்துவிட்டோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Fear and trembling, we should come to the presence of God. Lord, please forgive me for being lethargic towards your presence. பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனிடத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை குறித்து நான் அசதியாக இருந்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். நினைச்சா சர்ச்சுக்கு வர்றது, யாரோ சொந்தக்காரன் வந்தா கட்டடிச்சிருது, ஒரு வேலை இருந்தா போயிருது, அத்தவரம் போயிக்கலான்னு இப்ப நினைச்சா கூட சர்ச்சுக்கு வர முடியலையே. இப்ப மாத்திரம் சர்ச்சுக்கு வரணும் ஆசை வருது. ஏன்? ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அநேக குடும்பங்களிலும் மிக சினம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. There was a time when we were taking church service for granted, doing our very own things when it was time for us to gather together as a church. But now, even when we or even if we desire to go to church, we are unable to. We have come to a point where we need to repent, realize our mistake and repent of our sin. May the Lord give us the grace. தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. Be silent in God's anger. தேவனுடைய கோபத்தில் அமைதியாயிருங்கள். Spend time to think. சிந்தித்து பார்க்க நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come on, come to God's presence. Sit silently, quietly, sit down and think what are the mistakes and trespasses that we have done in God's presence. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்து அமைதியாய் அமர்ந்திருந்து நான் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் என்னென்ன, தேவனுடைய வழிகளிலே நடக்காத காரியங்கள் என்னென்ன, என்னென்ன காரியங்களிலே தவறியிருக்கிறேன் என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம் மனம் திரும்ப வேண்டும். அநேக சபை தலைவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் செய்த தவறை உணர்கிற வரைக்கும் ஆண்டவர் நான் நினைக்கின்ற திறக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன். I think the Lord will not allow churches to be open until the leaders of churches, until the believers in churches repent, realize and repent they really humble themselves before the Lord. இன்றைக்கு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். You need to decide today. அப்பா இனிமேல் நான் அந்த தவறு செய்ய மாட்டேன், சபைக்கு தவறாம வருவேன், நேரத்துக்கு வருவேன், சபைக்குரிய காரியங்களிலே கர்த்தருடைய சமத்து குறித்த காரியங்களிலே கர்த்தருடைய நாட்களை நாளை குறித்த காரியங்களிலே ஆண்டவரே நான் ஒழுங்கா இருப்பேன் என்று இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். Shall we or can we tell with sincerity in our hearts to the Lord, Lord, going forward, I will honor you. I will honor the gathering of the saints in the church. I will listen to you. I will obey you and walk in your ways. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I told you be silent in God's anger and also be silent in your anger. நான் சொன்னேன் தேவனுடைய கோபத்தில் அமைதியாயிருங்கள், உங்களுடைய கோபத்திலும் நீங்க அமைதியாயிருங்கள் என்று. Hallelujah. Hallelujah. At the beginning of my meditation the Lord was showing certain things. என்னுடைய இந்த செய்தியை நான் தயாரிக்கிற துவக்கத்திலே தேவன் ஒரு சில காரியங்களை காண்பித்துக் கொண்டிருந்தார். Why we need to be silent in our anger? நம்முடைய கோபத்திலே நாம் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? Many times we fail to understand the power of our tongue. அநேக நேரத்திலே நம்முடைய நாவுக்கு இருக்கின்ற அந்த வல்லமையை சக்தியை நாம் அறிந்து கொள்ள தவறி விடுகிறோம். Satan wants to put the blame on us itself for all the problems that we face, and that's true. நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும்
நம்மேலே பழிய போட வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். அது உண்மை. Because he wants to pull out the words from our own mouth which determines our destiny. And what we need to understand is that for every child of God, the authority of life and death is in our own mouth. நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நம்முடைய முடிவை தீர்மானிக்கும்படிக்கு பிசாசு நம்மை ஏவி நம்மை சோதித்து அவன் முயற்சி செய்து வருகிறான். மறந்துவிடக்கூடாது, ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை. I repeat again what I said. மீண்டுமாய் சொல்லுகிறேன், நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான் என்று முழு பழியையும் பிசாசன் நம்மேல் போட விரும்புகிறான். அது உண்மை. ஏன் தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தையிலே, அதாவது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வார்த்தையிலே ஜீவனையும் மரணத்திற்கு தன் அதிகாரம் நாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's why he triggers ourselves and makes us to spill out words of anger which results in things of destruction and negative things which we invite by our own words. பிசாசினுடைய பெரிய வேலை என்ன? நமக்கு கோபத்தை அவன் தூண்டிவிட்டு, நம்முடைய சுயத்தை தூண்டிவிட்டு அழிவையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற வார்த்தைகளை நாம் பேசும்படிக்கு நம்மை செய்கிறான். So when we need to be very careful when we speak words of anger and bitterness and words that wounds people's heart. ஆகையால் நாம் பேசக்கூடாத கசப்பான வார்த்தைகளை குறித்து, ஜனங்களுடைய இருதயத்தை நோக்கடிக்க கூடாத வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். The Bible clearly says, speak evil of no man. வேதம் தெளிவாய் கூறுகிறது, ஒருவனை குறித்தும் தீங்காய் பேசாதே என்று. Follow peace with all men. எல்லா மனிதர்களோடும் சமாதானமாய் இருங்கள் என்று. Hallelujah. Hallelujah. That is of the two foundations in which this church has been built. இந்த சபையானது இந்த ரெண்டு அஸ்திபாரங்கள் மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. Whoever it may be, யாரா இருந்தாலும், when you try to blame somebody, வேற ஒருவரை நாம் பழி சொல்லும் போது, it means you are trying to establish a thought that you are smart, you are holy, you are righteous than them. மற்றவர்கள் மேல நம்ம பழியை சொல்லும் பொழுது, பழியை போடும் பொழுது நம்ம என்ன நம்மளை குறித்து நினைக்கிறோம்? நாம் பரிசுத்தே, நாம் மற்றவங்களை காட்டிலும் அறிவாளி, நாம் பெரியவன் என்று நாம் நினைத்து விடுகிறோம். We think that we are righteous. நாம் நீதிமான் என்று எண்ணி விடுகிறோம். What holiness do we have to condemn others? மற்றவர்களை குற்றம் சொல்லுவதற்கு என்னடா என்னையா பரிசுத்தம் இருக்குது? If you are angry, remember you are triggered and you are controlled by devil. உங்களுக்கு கோபம் வந்து நீங்க வார்த்தைகளை யோசிக்காம பேசும்போது நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, பிசாசு உங்களை தூண்டிவிட்டு சுயத்தை கிளறிவிட்டு வார்த்தைகளை அவன் சொல்ல வைக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Psalm is new very well this one. இந்த காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் நன்றாய் அறிந்திருந்தான். If you turn with me to Psalm 4:4, என்னோட கூட சங்கீதம் 4:4 வசனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், be angry and not sin. நான்காம் வசனம், நான்காம் சங்கீதம் 4 வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும், be angry and do not sin. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். Meditate within your heart on your bed and be still. உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். என்ன அழகா கற்பனை பண்ணி நடைமுறை வார்த்தை அழகை எழுதி வச்சிருக்கிறார் சங்கீதக்காரர். How beautifully the psalmist has paid attention from this to this and has stated this beautifully. From this we understand that we can't stop becoming angry. இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், கோபம் படாம நம்ம இருக்கவே முடியாது. We cannot be so silent. எல்லா நேரத்திலும் கோபமே வராம அமைதியா இருக்க முடியாது. Anger will come. கோபம் வரும். But do not sin. ஆனா கோபப்படும் போது பாவம் செய்யக்கூடாது. அதுதான் பிசாசுடைய வேலை. This is the work of the devil. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப என்ன உடனே அதை கேட்கணும், இதை கேட்கணும், அதை சொல்லு, இதை சொல்ல சொல்லிட்டு அப்படியே மனது துடிக்கும், சுயம் அப்படியே மேலே வரும். அதெல்லாம் சொல்ற, போய் உன் படுக்கையில் உட்காந்துட்டு என்னென்னலாம் யாரை பற்றி சொல்லணுமோ, உன் தலைகாணியை பார்த்து சொல்லு, உன் படுக்கையில் பற்றி சொல்லி அமர்ந்துடு என்று அழகாக அனுபவபூர்வமாக அனுபவித்து எழுதி வைத்திருக்கிறார். What happens when anger is stirred within us is
we tend to spill out words of bitterness, words that would easily wound others. When we get angry, we should rather keep ourselves under control, go to our room and spill out our anger to things there and not to any person. This is a very important thing which every child of God, every saint of God, every great so-called man of God should develop and exercise this. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தலைவர்கள், தேவனுடைய விசுவாசிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவையான மிகவும் தேவையான சுவாபம் இது. I know one servant of God. தேவனுடைய ஊழியர் ஒருவரை நான் அறிவேன். I had a great respect. அவருக்கு நான் அதிக கனம் செலுத்துவேன், மரியாதை செலுத்துவேன். I was with their family. ஒரு நாள் அவருடைய குடும்பத்தோடு நான் இருந்தேன். We were outside. நாங்கள் வெளியே இருந்தோம். A small thing happened. ஒரு சின்ன காரியம் நடந்தது. The boy did something. அந்த பிள்ளை பையன் என்னமோ செஞ்சிட்டான். I was shocked to see the words which spilled out from his mouth. அவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தைகளை நான் கேட்ட மாத்திரத்துல அதிர்ச்சி அடைந்தேன். Then when he saw me, he was very ashamed. அவர் நான் அந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை பார்த்து உணர்ந்த பொழுது அவர் மிகவும் அவர் வெட்கப்பட்டார். He said, பாருங்கய்யா என்ன வேலை பண்றான் அப்படின்னு. He told me, see pastor, what this boy is doing. அப்ப நான் மெதுவா சொன்ன பின்னாடி, என்னதான் பண்ணாலும் உங்க வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னு கேட்டேன். And I told him very gently, regardless of what happens, what kind of words come from your mouth, unga vaayin vaarthile unga pillude vaalkai neengal alikkireengale nu ketta. And I told him, through your very own words you are destroying the life of your child. He spilled out words of death. He spilled out words of destruction on his own son. Thannudaiya pillai enamo avan thavara senjittan kovapadra kaariyatha செஞ்சிட்டான்ட்டு அவருடைய வாயை திறந்து கோபத்துல மரணத்தை சொல்ற வார்த்தையும் அழிவை குறிக்கின்ற வார்த்தையும் கொட்டிவிட்டார். That's why it happens in many people's life. ஆகையால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். Many children's life was spoiled because of the negative and the opposite words of destruction and death which was spilled out in anger. கோபத்திலே சாதகமற்ற எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதனாலே அநேகருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When you become angry, be still and silent. When you are bitter and backbitten, and when you are in chaos and confusion. நீங்கள் கோபப்படும் பொழுதும், நீங்க உங்களுக்கு அந்த கசப்பு உள்ளத்துல ஏற்படும் பொழுதும், உங்களுக்கு அந்த எரிச்சல் வரும் பொழுதும், நீங்க ஆண்டவரே என்று கேட்டு நீங்க உங்களை கட்டுப்படுத்தி அமைதியாயிருந்து விடுங்கள். When you are backbitten, then people speak against you, don't worry, be cool. உங்களுடைய முதுகுக்கு பின்னால உங்களுக்கு விரோதமா ஜனங்க பேசும் பொழுது நீங்க கலங்க வேண்டாம், அமைதியாயிருங்க. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I go to point number 3. மூன்றாவது குறிப்புக்கு செல்வோம். Be silent and experience God's amaze. நீங்கள் அமைதியா இருந்து தேவனுடைய நீ அமர்ந்திருந்து தேவ மகத்துவத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். Wow, something very important. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. In Zechariah chapter 2 verse 13. ஜெகரியா புத்தகம் 2 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். Zechariah chapter 2 verse 13, we see here that the Lord is exhibiting his sovereign rule and his presence in this temple. தேவன் தம்முடைய ஆலயத்திலே தம்முடைய மகத்துவத்தையும் தம்முடைய ராஜரீக ஆளுகையும் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். I like to underline one beautiful thing here. இந்த வசனத்திலே ஒரு அழகான காரியத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். He says, be silent all flesh before the Lord. இங்க நாம் என்ன பார்க்கிறோம்,
மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள் not to the church not to his saints he says to the whole world சபையை பார்த்து அல்ல தம்முடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் பார்த்து அல்ல முழு உலகத்தையும் பார்த்து தேவன் சொல்கிறார் that's why I told you in the beginning itself the lord is angry on the whole world and said be shut your mouth and be silent அகையில்தான் துவக்கத்திலே நான் சொல்லிவிட்டேன் தேவன் முழு உலகத்தோடு கூட கோபமாய் இருந்து அமைதியாய் அமர்ந்திரு என்று சொல்கிறார் என்று சொன்னேன் he says be silent all flesh before the lord for he is aroused from his holy habitation இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிறார் பரிசுத்த வாசஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறார் பரிசுத்த வாசஸ்தலத்தில் வீற்றிருக்கிறார் என்று பலவிதமான வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்தில் எழுந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது there are other verses in the scripture says god is seated majestically god dwells in his holy place but here we read god arises in his holy place Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு உம்முடைய தாபர ஸ்தலத்தில் எழுந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். The psalmist praises God and he asks God to arise in all his power and majesty. What does it mean? அர்த்தம் என்ன? When we come to his presence, அவருடைய பிரசன்னத்துக்கு நாம் வரும்போது what do we do? நாம் என்ன செய்கிறோம் the great mistake every child of god and the church is doing is this தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையும் செய்கிற பெரிய தவறு என்னவென்றால் right from the beginning of the first minute to the last minute of the service ஆராதிக்க கூடும் பொழுது முதல் நிமிடத்திலிருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் we just don't keep our mouth shut நம்முடைய வாயை நாம் அமைதியாக வைத்திருப்பது இல்லை we sing we praise we hear that's all I mean go நம்ம பாடுறோம் நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றோம் ஆமென்னு சொல்லிட்டு நம்ம போய் விடுறோம் we just hear the message and go பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிரோம் remember when we come together as a church ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சபையாய் நாம் கூடி வரும்போது he comes down அவர் இறங்கி வருகிறார் catch this beautiful revelation இந்த அருமையான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் he comes down அவர் கீழே இறங்கி வருகிறார் because it is his promise he said where two or three are gathered me he said I will come in midst of you காரணம் என்ன அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே எங்கே ரெண்டு மூன்று பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று what does it mean அர்த்தம் என்ன in the beginning when we start praising him துவக்கத்திலே நாம் தேவனை துதிக்க துவங்கும் போது he descends அவர் கீழே இறங்குகிறார் but a time comes ஆனால் நேரம் வரும் when he arises அவர் எழுந்தருள I draw to Old Testament incident when Samson's father and mother offered sacrifices for the Lord. சிம்சோனுடைய தகப்பனாரும் தாயாரும் ஆண்டவருக்கு பலி செலுத்தின அந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். God sends his people. தேவன் தம்முடைய ஜனத்தை அனுப்புகிறார். He is already there. அவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறார். He always hides and comes. அவர் எப்பொழுதும் மறைத்து அவர் காணப்படுகிறார். They did not know that it is God. அது தேவ் அவர் தேவன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை when the climax comes ஆனால் உச்சக்கட்டம் வரும்போது he arises தேவன் எழுந்தருளுகிறார் in that situation he arose and went up into the flames அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது தேவன் எழுந்தருளி அந்த அக்கினியிலே அவர் செல்லுகிறதை பார்க்கும் அக்னி ஜுவாலையிலே ஏறி போகிறதை பார்க்கிறோம் that man they said oh my god we saw the living god face to face அந்த நேரத்துல தான் அவங்க மிகவும் பயந்து போய் நாங்கள் தேவனை முகமுகமாய் பார்த்தோமே என்று அவர்கள் நடுங்குகிறார்கள் they said we are going to die நாங்கள் மரிக்க போகிறோம் என்று கூறுகிறார்கள் that a particular thing we need to realize it clearly இந்த குறிப்பிட்ட காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்துகொள்ள வேண்டும் in the church சபையிலே during the worship ஆராதனை வேளையிலே oh when his presence comes down அவருடைய சமூகம் கீழே வரும்போது it is the same time when god is filled with the glory and his presence he starts arousing தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகத்துவத்தினாலும்
சபையை நிரப்பும் பொழுது தேவன் அந்த இடத்திலே எழுந்தருளுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He arises with his power, with his majesty, which is a glory, which is a very, very important thing that every child of God has to receive and realize. தம்முடைய மகிமையோடு, மகத்துவத்தோடு, வல்லமையோடு தேவன் எழுந்தருளுகிறார் என்பதையும் இந்த கிருபையினாலே அவருடைய பிரச்சனத்தினாலே ஒவ்வொருவரும் நிறைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். It is at that time the covering of the Lord comes upon every individual child, every individual family to take control of their situations. Amen. சபையிலும் குடும்பத்திலும் இவராக தேவன் தம்முடைய மகிமையிலே எழுந்தருளும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்திலே நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். That's why I feel very sad and I'm angry even some people who miss the time of worship. ஆகையால் தான் ஒரு சிலர் ஆராதிக்க வராமல் தாமதமாய் வருகிறதை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன், கோபமும் அடைகிறேன். They don't realize the importance of worship. ஆராதனையின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். Not just singing a few songs and going. ஆராதனைனா என்னமோ ஒரு சில பாட்டு பாடுறோம் அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. We should experience the presence of God intimately. நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் இறங்க வருகிறது. தேவனுடைய பிரசனத்தை நான் அதிகமான உணரணும், அனுபவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். Only when he arises in the worship. ஆராதனை நேரத்திலே தேவன் எழுந்தருளும் போதுதான் can the presence of God come and fill us. தேவனுடைய பிரசன்னமானது நமக்குள், நம் ஒவ்வொருவருக்குள்ளே வந்து நம்மை நிரப்பும். Do you have the experience of getting a new fresh filling from the presence of God? தேவனுடைய பிரசன்னத்திலே இவராக ஒரு நிரப்புதலை, ஒரு நிறைவை, புதிய நிறைவை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? Do you have the experience of gazing at his loveliness? அவருடைய அழகை பார்த்து, அவருடைய மகத்துவத்தை பார்த்து, அவருடைய சமூகத்திலே பிரமித்து போகிற அனுபவம் இருக்கிறதா? When the Lord arises, let the people be silent. தேவன் எழுந்தருளும் போது ஜனங்கள் அமைதியாக இருக்க கடவர்கள். This kind of silence works two ways, both of which can bless God's people. On the one hand, when Christians come to terms with the depth of sinful grievances committed against a holy God, Paul says that their mouth should rightly be stopped. இந்த அமைதியானது ரெண்டு விதத்திலே கிரியை செய்யும். முதலாவது, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமாக துன்மார்க்கமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்ற உணர்வை அடையும் பொழுது அவர்களுடைய வாய் அமைதியாக்கப்படும். Really, I repeat again. மீண்டுமாய் சொல்கிறேன். When we see the glory of God, நாம் தேவனுடைய மகிமையை காணும்போது we suddenly come to realization, how wretched sinner am I? Who am I to stand in this glorious presence? I'm ineligible. Oh, evvalavu magathvamum evvalavu magimeyana devanukku munbadhaga naan nirpadukku emmaathiram naan oru neesanum paaviyumai irukkirene endra andha unarvu varum. If you read Romans 3:19, Romar 3 adhigaram 19th vasanathai vaasikkum bodhu arumiyana vaarthai tamilile solugirar vaasinga. Romar 3 adhigaram 19th vasanam vaasinga. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு, வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு, உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானவளாய் இருக்கும்படிக்கும், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களே உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். There is no fear of God before the eyes. Verse 18 says. 18th வசனம் கூறுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. There's no one to understand. புரிந்துகொள்ள எவரும் இல்லை. All have sinned. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். Lost the glory of God. தேவனுடைய மகிமையை இழந்திருக்கிறார்கள். When the realization comes, இந்த உணர்வு வரும்போது, when we see the glory of God. இந்த உணர்வு எப்பொழுது வரும்? தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கும்போது. When you see, when you make yourself eligible, when you make yourself to the presence of God, to know that you're really ineligible, but yet God has made you eligible. தேவனுடைய சமூகத்திலே
அவருடைய பிரசனத்தினாலே நிறையும் போது நாம் ஆயத்தமாகுகிறோம். எதுக்கு ஆயத்தமாகுகிறோம்? தேவனுடைய சமூகத்தில் நான் நிற்கவும் தகுதியற்றவனாய் இருக்கிறேனே என்ற அந்த உணர்வை அடையும்படிக்கு. In Zephaniah chapter 1 verse 6 and 7. சப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் chapter 1 verse 6 and 7. முதலாம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். He said that those who are turned back from following the Lord and have not sought the Lord nor inquired of him, be silent in the presence of God, God, for the day of the Lord is at hand. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. This is a warning to the church of Christ in these last days. கடைசி நாட்களிலே தேவனுடைய சபைக்கு வருகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. The day of the Lord is coming. கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. Be silent in the presence of God. கர்த்தருடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். To whom it is saying? யாரை பார்த்து இந்த வார்த்தை கூறப்படுகிறது? To whom the prophet says? தீர்க்கதரிசி யாரிடம் கூறுகிறார்? All those who do not have the fear of the Lord. தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு தேவனுடைய பயம் அற்ற பயம் இல்லாதவர்களையும் பார்த்து சொல்லுகிறார். What Habakkuk says in chapter 2 verse 20. Habakkuk chapter 2 verse 20 இரண்டாம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். The same thing, the Lord is in holy temple, let all the earth keep silence before him. Habakkuk 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. Why he says all people, all flesh, why the world? ஏன் இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் மாம்சமான யாவரும் பூமியில் எல்லாம் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்று ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிறோம்? Church, child of God, realize. சபையே, தேவனுடைய பிள்ளையே, உணர்வடை. The Lord is awakening the world. உணர்ந்து கொள்ளுங்கள், தேவன் உலகத்தை எழுப்புகிறார். The Lord is making the world's eyes to open and see who is the living God. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படவும் யார் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் தேவன் கிரியை செய்கிறார். This time that has come, the last days when Joel prophesied that I shall pour out my spirit upon all flesh. Upon means what? Upon, from you to them. And are you ready in the presence of God to be a channel of blessing, to be a channel of anointing, to bless other people? நாம் எந்த நாட்களுக்கு வந்துவிட்டோம்? தீர்க்கதரிசியாகிய யோவேல் உரைத்த வாக்கு நிறைவேறுகிற நாட்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியிருந்தாரே, அந்த வார்த்தை நிறைவேறுகிற நாட்களிலே இருக்கிறோம். When we understand that the coming judgment of the Lord is at hand. தேவனுடைய கோபாக்கினை சமீபித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, When we understand the coming of the Lord is very near. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பும் தேவனுடைய வருகையும் சமீபித்திருக்கிறது என்பதை நாம் நினைக்கும் போது, He says the day of the Lord has come. இங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. What does the church should do? சபை என்ன செய்ய வேண்டும்? Silent. அமைதி. Be silent. அமைதியாயிருக்க வேண்டும். Prepare yourself in your heart. உங்களுடைய உள்ளத்திலே உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். I understand two beautiful thoughts in this point. இந்த குறிப்பிலே ரெண்டு அருமையான மற்ற குறிப்புகளை நான் பார்க்கிறேன். Number 1. முதலாவது, I see the ineligible position before God's forgiveness. தேவனுடைய மன்னிப்புக்கு முன்பதாக நாம் எந்த அளவுக்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நான் முதலாவது பார்க்கிறேன். Number 2, I see the incredible presence of God's greatness. இரண்டாவது, தேவனுடைய சொல்லி முடியாத விவரிக்க முடியாத மகத்துவமான பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Last one point and say and conclude. ஒரு குறிப்பை கடைசியாக சொல்லி முடித்து விடுகிறேன். Be silent until you reach God's altitude for you. அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். Habakkuk chapter 3 verse 19. ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புத்தகம் chapter 3 மூன்றாம் அதிகாரம் 19ஆம் வசனம். The Lord God
is my strength. He will make my feet like deer's feet, and he will make me walk on my high heels. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். I concise the whole last point in one verse. இந்த கடைசி குறிப்பை இந்த ஒரு வசனத்திலே நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். What do we understand from this? இதிலிருந்து நாம் என்ன புரிந்துகொள்ள முடியும்? The church is going through a lot of disappointments, questions, chaos and confusion. அநேக வருத்தங்கள், குழப்பங்கள், கேள்வியின் வழியாக சபை கடந்து வருகிறது என்பதை அறிவோம். Children of God are losing their rights in the secular world. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கென்று இருக்கின்ற அடிப்படை உரிமைகளையும் இழந்து வருகிறார்கள். Many Christians are not able to voice their needs, fight for the right. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய குரலை எழுப்பி தங்களுடைய நியாயமான உரிமைகள் என்னவென்பதையும் தெரிவிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். You are in that situation. அந்த நிலைமையில நீங்க இருப்பீர்கள் என்றால் Here comes God's word for you. உங்களுக்கென்று தேவனுடைய வார்த்தை இங்கே வருகிறது. Just be silent. நீங்கள் அமைதியாக இருங்கள். The time is coming when God is take you to your altitude position that is kept for you. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறது போல நம்ம உங்களுடைய உயரமான ஸ்தலங்களிலே தேவன் உங்களை உயர்த்துவார். If you read carefully this verse, இந்த வசனத்தை நாம் கவனமாக வாசிப்போம் என்றால் It says he will make me walk on my high places. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய என்ற வார்த்தை இல்லை, ஆனால் அதுதான் அர்த்தம். என்னுடைய உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். What does it mean? அர்த்தம் என்ன? For God has kept a high places for every of his child in this world. அர்த்தம் என்ன? தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென்று ஒரு உயர் ஸ்தலத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கென்று பூமியிலே வைத்திருக்கிற ஒரு உயர்வான ஸ்தானம் ஒன்று உண்டு. அந்த ஸ்தானம் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். அதுவரைக்கும் அமைதியாயிர. I tell you in Jesus name, the Lord has a high place for you. And until the time the Lord makes you go up your high place, puts you in your high place, be silent. Hallelujah. எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? என் நீதி எப்போ வெளியே வரும், என் கேஸ் எப்போ முடியும், என் பிரச்சனை எப்போ தீரும் என்று கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஏற்ற வேளையிலே தேவனுங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். Have you been waiting for many days, weeks, months and years for an expected breakthrough in your life? Do not worry. God in his appointed time will make that come to pass in your life. 1 Peter chapter 5 verse 6, he says, Peter, this wonderful thing that we need to humble ourselves and wait in his presence. 1 Pedro 5 adhigaram 6 vasanathile paarkumbolu ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று பார்க்கிறோம். இதை நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லப்போனா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற உயர்வுக்கு அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி அமைதியாயிருங்கள். Be silent and be quiet. Wait in the Lord's presence until the Lord in his time raises you up to the high place he has for you. Hallelujah. I finish with this. நான் இதுடன் முடித்துக் கொள்கிறேன். In Psalm 27:4, சங்கீதம் 27:4 வசனத்தை பார்க்கும்போது, what did psalmist say here? இங்கே சங்கீதக்காரன் என்ன கூறுகிறான்? He says the desire to see God's glory. தேவனுடைய அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை. வாசிப்ப அந்த வசனத்தை. Psalm 20, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். He asked only one thing. அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். If you had a close perusal of all these points, இந்த விவரிக்கப்பட்ட, விளக்கமாய் கூறப்பட்ட இந்த குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், every point points to the temple, to the church, to the presence of God.
இந்த நான்கு குறிப்புகளுமே தேவனுடைய பிரச்சனத்தை தேவனுடைய ஆலயத்தை அவருடைய சமூகத்தை காட்டுகிறது. In Psalm 18:33 சங்கீதம் 18:33 நாம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Even the psalmist said the same thing. சங்கீதக்காரனும் இதை தான் சொல்கிறான். He makes my feet like the feet of deer and set me on my high places. அவரின் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God, don't worry. God has kept you a high places for you. தேவ பிள்ளையே பயப்பட வேண்டாம். உனக்கென்று தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். When David was rejected by his own son Absalom, தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமாலே தாவீது புறக்கணிக்கப்பட்ட போது he closed his eyes filled with tears and walked up onto Mount Olivet with his bare foot. தன்னுடைய கண்களிலே கண்ணீர் நிறைந்தவனாய் அவன் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டு வெறும் காலினாலே அவன் அந்த மலையிலே நடந்து போகிறான் எருசலேமை நோக்கி. He was crying, was broken. அவன் முற்றிலும் உடைந்து போனவனாய் அவன் கண்ணீர் ததும்ப நடக்கிறவனாய் காணப்பட்டான். He kept his mouth silent. அவன் அமைதியாய் இருந்தான். The time came. நேரம் வந்தது. The Lord made him to rise again to his high places. மீண்டுமாக தாவீதை அவனுக்கென்று வைத்திருந்த வைக்கப்பட்டிருந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு தேவன் உயர்த்தினார். Are you going through loneliness? தனிமையை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? Going through a season of rejection. புறக்கணிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்களா? Are you alienated from your own people? உங்களுடைய சொந்த ஜனங்களினாலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Don't worry. கவலை வேண்டாம். Be silent. அமைதியாயிருங்கள். Until you reach God's altitude for you. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வை அடையும் வரைக்கும் அமைதியாயிருங்கள். Raise me up so I can stand on mountain. You raise me up. Hallelujah. What a beautiful song. இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. I am so quiet. I am still Lord. நான் அமைதியாயிருப்பேன். When I am on your shoulders. உம்முடைய தோளிலே நான் இருக்கும்போது. Raise me up to more than I can be. God will raise you up to more than you can be. நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். Shall we all close our eyes? எல்லாரும் கண்களை மூடுவோமா? The Spirit of the Lord has spoken to us. தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். To be still and silent. நாம் அமைதியாய் இருந்து அமரும்படிக்கு. Hallelujah. Hallelujah. Shall we desire to be silent before the Lord for all the above situations? நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தருக்கு முன்பாக அமைதியாயிருப்பேன் என்று நாம் உணர்வடைந்து தீர்மானம் செய்வோமா? A child of God will not lose heart in any situations. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த நிலைமையா இருந்தாலும் அவங்க மனசு விட்டுட மாட்டாங்க. நான் அமர்ந்து காத்திருப்பேன். I will be still and wait. Be silent and know God's authority. அமைதியா இருந்து தேவனுடைய அதிகாரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். Be silent in God's anger. அமைதியாய் தேவனுடைய கோபத்தில் மறைந்து கொள்ளுங்கள். Be silent and experience God's amaze. அமர்ந்து தேவ மகத்துவத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். Be silent until you reach God's altitude for you. அமைதியாய் தேவ உயர்வை அடையும் வரைக்கும் நீங்கள் அமைதியாய் இருங்கள். அமர்ந்து காத்திருப்பேன் இயேசு அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் இயேசு அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன் அதுதான் என் ஜெப நேரம்.
நான் பேச அவர் கேட்பார் அதுதான் என் ஜப நேர என்று மகிழ்ச்சி பொங்கும் நேர அமர்ந்து காத்திருப்பே Father, we come to you in Jesus' name. இதாவே இயேசுவின் நாமத்திலே உம்மிடம் வருகிறோம். Thank you for speaking to us. எங்களோடு நீர் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Help us to understand the real position we are in. நாங்கள் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் உண்மையாய் அறிந்து கொள்ள உதவி செய்யும். So many times we are so hasty in our thoughts, in our action, in our words, which leads to a lot of chaos and confusion in our life. அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களும் உண்டாகும்படிக்கு நாங்கள் அவசரப்பட்டு பேசுகிறோம் அவசரமாய் கிரியை செய்கிறோம் Thank you for speaking to us this morning. இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Help us to be silent. நாங்கள் அமைதியாய் இருக்க உதவி செய்யும். To sit down. அமர்ந்திருக்க உதவி செய்யும். Quietly in your presence. நம்முடைய சமூகத்திலே அமைதியாய் இருக்க கிருபை தாரும். To know, to understand, to experience and also to wait. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே அமைதியாய் இருந்து ஆண்டவரே அமர்ந்திருக்க உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். Thank you for speaking to us. எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். I pray especially for all those who are hearing the word. இப்பொழுது உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Bless them and transform them into the deeper spiritual experiences with you. உம்மோடு கூட அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிட்டி சேர அவர்களை நீர் ஆசீர்வதியும் மாற்றும். Bow down to give you all the honor, glory and praises. உமக்கு சகல துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். 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 இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசினபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். Praise the Lord. 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 ஹலோ சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்பி தி கிரேஸ் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், தி லவ் ஆஃப் தி ஃபாதர், தி ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் பீ வித் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் தி க்ளோரியஸ் கமிங் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.